கொலை வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங் மட்டும் இல்லை, போலீஸே ஷாக் ஆகிற மாதிரியான ஒரு விஷயம். இந்த இறந்து போன இந்த ஷாரன் ராஜ் வந்து எந்தவித சந்தேகத்தையும் அதில் சொல்லவே இல்லை. இந்த பொண்ணு மேலே சந்தேகமே படலை, சந்தேகமும் சொல்லலை. எதுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனார்? ஆ, அதுதான் அவங்களுக்கு என்னென்னா வாந்தி எடுக்கிறான், வாயெல்லாம் குப்பளமாக வருது, வாய்க்குள்ளெல்லாம் கொஞ்சம் பச்சை கலரில் சில அந்த வாந்தி எல்லாம் வர்றதை பார்த்துட்டு டாக்டர்ஸ் வந்து பாய்சன் சாப்பிட்ருக்கான்றதை டாக்டர் சொல்லிட்டாங்க. இந்த பொண்ணு வந்து இந்த பையன்கிட்ட சொல்லுது, என்னை யார் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் முதல் கணவர் இறந்து போயிடுவாங்கன்னு என் ஜாதகத்தில் இருக்குன்னு சொல்லுது. ஏன் இதை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணுக்கு பிப்ரவரி மாதம் 2022 ஒரு ஆர்மியில் வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தரோட நிச்சயதார்த்தம் ஆயிருக்கு. என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச பிறகு இந்த பொண்ணு ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுது, லவ் பண்ணோம் சுற்றணும் அதோட ஒதுங்கிக்கோ, நான் இனிமேல் செட்டில் ஆகிறதுக்கு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இந்த பொண்ணு பிளான். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இல்லை அப்படி ஜாதகத்தில் இருக்க இவங்கள சொல்லியிருக்காங்களா, இவங்களே ஒன்று சொல்லுது சும்மா இவனை ஏமாத்துறதுக்குங்க. இப்போ அப்படி சொன்னால் தான் இவன் பயந்து ஐயோ நான் அப்போ கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லுன்னு நினச்சிட்டு இவன் சொன்னால், ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்று இருக்குது, அங்கே தேவாலயத்தில் வச்சே வந்து இவர் தாலியெல்லாம் கட்டி இப்போ என்ன வரேன் பார்ப்போம் அப்படின்னு இவர் சேலஞ்சு அந்த பொண்ணுக்கு ஒரு சேலஞ்சு கொடுக்குறாரு. இது ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட் ஆனவுடனே அந்த பொண்ணு ஷாக் ஆயிடுச்சு. இந்த மாத்திரையெல்லாம் ஜூஸில் மிக்ஸ் பண்ணுது. இந்த பொண்ணு கூட சேர்ந்து திருப்பரப்பு ஃபால்ஸ் கிட்டலாம் ஒரு லாட்ஜு, அது மட்டும் இல்லை இவங்க இந்த பொண்ணு வீட்டில் பேரண்ட்ஸ் இல்லாதப்பவும் ஃபோன் பண்ணி கூப்பிடுமா வீட்டுக்கு போவான் வந்திருக்கான். இந்த மாதிரி வெளியிலலாம் சுற்றியிருக்காதுன்னா போகிற இடங்கள்லாம் செல்ஃபி ஃபோட்டோ இந்த மாதிரி நிறைய எடுத்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து அந்த பொண்ணு நீ டெலிட் பண்ணு எனக்கு ரிட்டர்ன் பண்ணுன்னு கேட்குறான். அதை இவன் தெளிவாக கொடுக்க முடியாதுன்றான். அதுதான் இந்த பொண்ணுக்கு பயமே வர்றதுக்கு காரணம், இந்த கொலைக்கான காரணமும் அதுதான். அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க தான் சொல்கிறாங்க சரி ஒரு பாயசம் போட்டுடலான்ற மாதிரி. இந்த சம்பவத்தை அன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, கரெக்டாக இவனை வீட்டுக்கு வந்து அப்பா அம்மா வீட்டில் இல்லை வீட்டுக்கு வரியா அப்படின்னு ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ இதை நம்பி போகிறான், உள்ளே போகிறாங்க. இந்த பையன் உள்ளே போயிட்டான். வணக்கம். வணக்கம். கேரளாவில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பெரிய ஷாக் கொடுக்க மாதிரி காதலிச்ச பெண்ணே வந்து பையனுக்கு வந்து விஷம் வச்சு கொண்டிருக்காங்க அப்படிங்கிறத, அது மல்டிபிள் டைம்ஸ் அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து 10th attempt மேலே பண்ணியிருக்கதா கன்ஃபெஷனில் சொல்லியிருக்காங்க. ஏன் இப்படியான ஒரு இது, ஒரு பக்கம் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறாங்க, இன்னொரு பக்கம் வேறு சில காரணங்களும் சொல்லப்படுது, என்ன காரணம் என்ன? இல்லை ஆக்சுவலாக வந்து இந்த கொலை வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங் மட்டும் இல்லை, ஒரு ரொம்ப பயங்கரமாக சிந்திச்சு ஏதோ பண்ணி இப்போ அதில் 3 கை செய்யப்பட்டிருக்காங்க. குறிப்பாக அந்த பொண்ணு கிரீஷ்மா, அவங்க அம்மா சிந்து, அப்புறம் அம்மாவோட தம்பி சகோதரர் நிர்மல்குமார்னு சொல்லி மொத்தம் 3. அவங்க அப்பா ஸ்ரீகுமரன் நாயர்னு சொல்லி அவர், அவருக்கு இதுக்கு தொடர்பு இல்லை, அவருக்கு கை செய்யப்படல. இந்த 3 மட்டும் இப்போ கை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்கான ஒரு கேஸு, ஈவன் போலீஸே ஷாக் ஆகிற மாதிரியான ஒரு விஷயம். இந்த இறந்த நபர் அந்த கிரீஷ்மாவோட காதலன், அந்த பையன்தான் இவங்க விஷம் வச்சு சாவடிச்சிருக்காங்க. அந்த பையன் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதும் நார்மலாக இறந்து போகிறாங்கன்னு தெரிஞ்சால் ஒரு டைங் டிக்ளரேஷன் மாதிரி வாங்குவாங்க. இப்போ நிறைய சம்பவங்கள், அதாவது ஒரு கொலை ஒரு அட்டம் டு மர்டரா இருக்கலாம், இல்லை பாய்சன் சாப்பிட்ருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும்போது போலீஸை ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா இமீடியட்டாக அந்த ஜூரிசெக்ஷன் மேஜிஸ்ட்ரேட்டை சொல்லி அவங்கள வந்து நேரில் கன்ஃபெஷன் எடுக்க சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து டைங் டிக்ளரேஷன் சொல்லுவாங்க. ஒருவேளை இறந்து போயிட்டா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி. ஸோ அந்த மாதிரி இந்த இறந்து போன இந்த ஷாரன் ராஜ் வந்து எந்தவித சந்தேகத்தையும் அதில் சொல்லவே இல்லை. இந்த பொண்ணு மேலே சந்தேகமே படலை, சந்தேகமும் சொல்லலை. எதுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனார்? ஆ, அதுதான் அவனுக்கு என்னென்னா வாந்தி எடுக்கிறான் ஃபஸ்ட்டு. வாந்தி எடுத்த பிறகு அவனுக்கு வந்து வாயெல்லாம் குப்பளமாக வருது, வாய்க்குள்ளெல்லாம். ஸோ இது ரொம்ப சந்தேகத்தை ஏற்படுத்தினவுடனே அவனால் பேசவே முடியல, அந்தளவுக்கு வாயில் குப்பளம். அதுக்கப்புறம் தான் அவனை கொண்டு போய் பாரசாலான்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு, அங்கே ட்ரீட்மெண்ட் பத்தாது இனிமேல் மேல் சிகிச்சை வேணும் அப்படிங்கிறதுனால திருவனந்தபுரத்தம் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையை கொண்டு போய் அங்கே அட்மிட் பண்ணுறாங்க, அங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. ஆனால் அங்கே டாக்டர்ஸ் வந்து இவன் அவன் வாந்தி எடுக்கிறான் சில ரேண்டமாக சில சமயத்தில் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கும்போதே கூட, அதை பார்க்கும்போது கொஞ்சம் பச்சை கலரில் சில அந்த வாந்தி எல்லாம் வர்றதை பார்த்துட்டு டாக்டர்ஸ் வந்து ப்ரிலிமினரியாகவே சொல்லிட்டாங்க, இது ஏதோ பாய்சன் சாப்பிட்ருக்கான்றதை டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் கேட்டீங்க, அஸ்ட்ராலஜினால் இது பண்ணல அப்படின்னு சொன்னது உண்மை என்ன அப்படின்னா, இந்த பொண்ணு வந்து இந்த பையன்கிட்ட சொல்லுது,
அதாவது இந்த இறந்த ஷாரன் ராஜிட்ட சொல்கிறாங்க கிரிஷ்மா வந்து, என்னை யாரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் முதல் கணவர் இறந்து போயிடுவாங்கன்னு என் ஜாதகத்தில் இருக்குன்னு சொல்லுது. ஏன் இதை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணுக்கு வந்து இந்த பையனோட விரும்பி பழகிறாங்க, நிறைய முறை வெளியிலலாம் சுற்றுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு பிப்ரவரி மாதம் 2022 ஒரு ஆர்மியில் வேலை பார்க்குற ஒருத்தரோட நிச்சயதார்த்தம் ஆயிருது. என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச பிறகு இந்த பொண்ணு ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுது, லவ் பண்ணோம் சுற்றணும் அதோட ஒதுங்கிக்கோ, நான் இனிமேல் செட்டில் ஆகிறதுக்கு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இந்த பொண்ணு பிளான். அப்போ இவன் போகமாட்டேன்றான். ஸோ போகமாட்டேங்கும்போது தான் இந்த பொண்ணு இந்த ஸ்ட்ராட்டஜியே சொல்லுது, அதாவது என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா, யார் என்ன ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ பண்ணுறவங்க வந்து உயிரோடு இருக்க மாட்டாங்க ஜாதகத்தை சொல்லுதுங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இல்லை அப்படி ஜாதகத்தில் இருக்க இவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்களா, இவங்களே சொன்ன சொல்லுது, சும்மா இவனை ஏமாத்துறதுக்குங்க. இப்போ அப்படி சொன்னால் தான் இவன் பயந்து, ஐயோ நான் இப்போ கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லுன்னு நினச்சிட்டு இவன் சொன்னால், இவன் என்ன பண்ணுறான், அந்த பொண்ணு வீட்டுக்கே போய் அங்கே பக்கத்தில் திருவனந்தபுரத்தில் வேலின்னு சொல்லி ஒரு பீச் இருக்குது, அது இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறைய டூரிஸ்ட்டு ஸ்பாட், அது அந்த பீச் இருக்கக்கூடிய அங்கே பக்கத்தில் ஒரு ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்று இருக்குது, அங்கே தேவாலயத்தில் வச்சே வந்து இவர் தாலியெல்லாம் கட்டி இப்போ என்ன வரேன்னு பார்ப்போம் அப்படின்னு இவர் சேலஞ்ச், அந்த பொண்ணுக்கு ஒரு சேலஞ்சு கொடுக்குறாரு. இது ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட் ஆனவுடனே அந்த பொண்ணு ஷாக் ஆயிடுச்சு, சரி என்னடா இது, நம்ம வந்து நான் ஒரு பிளானை போட்டேன் இவன் வேறு ஒரு பிளானை போடுறானே அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணுக்கு ஒரு ஐடியா வருது, கூகுளெலாம் போய் சர்ச் பண்ணுது, ஸ்லோ பாய்சனுக்கு எப்படி கொடுக்கலாம், என்னெல்லாம் பண்ணால் ஒருத்தர் இறந்து போகணும் ஆனால் வெளியில் இறந்த மாதிரி தெரியக்கூடாது, ஒருத்தர்னால இறந்ததாக தெரியக்கூடாதுன்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது இவங்களுக்கு இந்த பொண்ணு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுதுன்னா, இந்த மாதிரி ஒரு சில மாத்திரைகளை எடுத்து பொடி பண்ணி தனியாக வச்சுக்கிட்டு இந்த மாத்திரையெல்லாம் ஜூஸில் மிக்ஸ் பண்ணுது. அதாவது நார்மலாக நீங்கள் ஒரு தண்ணியிலையோ வேறு இதுலேயோ மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக அது ஐடென்டிஃபை ஆகிடும். ஸோ இந்த மேங்கோ ஜூஸில் மிக்ஸ் பண்ணும்போது இது கலர் மாறலை, ஆனால் கசப்புத்தன்மை தெரியும். நார்மலாக குடின்னு கொடுத்தா எப்படி குடிப்பான், அப்போது இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அடுத்த ஸ்ட்ராட்டஜியை ஒன்று ஒர்க் அவுட் பண்ணுது, அதுதான் ஜூஸ் சேலஞ்சுன்னு சொல்லி. இவன் நிறைய சேலஞ்ச் பண்ணுவாங்கள்ல, இந்த ஐஸ் சேலஞ்சு, ஐஸ் பக்கெட் சேலஞ்சுன்னு நிறையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதில் இவன் வந்த பொண்ணு புதுசாக ரெண்டு ஜூஸ் பாட்டில் வச்சுக்கிட்டு ஒரே ஏக்தமில் மொத்தமாக அடிக்கணும், யார் சீக்கிரம் முடியாங்களோ சேலஞ்சு வின்னர் அப்படின்னு. இது வின்னருக்கு பெரிய கிஃப்ட்லாம் ஒன்றும் கிடையாது, இது என்ன லவ்வர் தானே ரெண்டு பேரும், இது சும்மா ஒரு சேலஞ்சுன்னு ரெண்டு பேரும் பண்ணிக்கிறாங்க. இது மாதிரி பண்ண ஆரம்பிக்கும்போது இது என்ன பண்ணுதுன்னா, தெளிவாக அந்த ஜூஸ் பாட்டில் ஓப்பன் பண்ணி அவனுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே அந்த மிக்ஸ் பண்ண அந்த மாத்திரை பொடிகள் எல்லாத்தையும் உள்ளே தூக்கி உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்குது. இது மட்டும் இல்லை, இப்போ பெரும்பாலும் இப்போ நீங்கள் இந்த சவுத் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பாட்டில் வந்து தேங்காய் சேர்ப்பாங்க. சாப்பாட்டில் நார்மலாகவே தேங்காய் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க, தேங்காய் துவையல் வந்து ஜாஸ்தி இருக்கும். இது மாதிரி பண்ணும்போது இம்யூனிட்டி பவர் ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இவனுக்கு என்ன ஆகுதுன்னா, இதெல்லாம் ஒன்றுமே பண்ணல, என்ன நடக்குதுன்னா வாந்தி வந்து வருது. அப்போ போய் இவன் எப்போல்லாம் குடிக்கிறானோ குடித்து கொஞ்ச நேரத்தில் வாந்தி எடுத்துருவான். ஸோ ஜென்ரலாக அது வாந்தி வந்துருச்சுன்னா அவனுக்கு ஒன்றும் இல்லை, போயிடுச்சு, இது இப்படியே போயிட்டுருக்கு. இந்த விஷயத்தை தான் இந்த பொண்ணு இந்த கிரீஷ்மா இப்போது விசாரணையில் சொல்லியிருக்காங்க. போலீஸ் விசாரணையில் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பொண்ணுக்கு வந்து இவன் மேலே ஈடுபாடு இல்லைன்னு கிடையாது, லவ் தான். ஆனால் இவன் இது வந்து எப்போ இந்த பொண்ணு இவனை கொலை பண்ணணுன்ற லெவலுக்கு போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பொண்ணு கூட சேர்ந்து திருப்பரப்பு ஃபால்ஸ் கிட்டலாம் ஒரு லாட்ஜு, அப்புறம் இன்னும் நிறைய இடங்களில் இந்த பொண்ணோட இவன் இந்த பையனோட சுற்றியிருக்கான், கிரீஷ்மாவும் இந்த ஷாரன் ராஜும் சுற்றியிருக்காங்க, ஸ்டே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவங்க இந்த பொண்ணு வீட்டில் பேரண்ட்ஸ் இல்லாதப்பவும் ஃபோன் பண்ணி கூப்பிடுமா வீட்டுக்கு போவான் வந்திருக்கான். இந்த மாதிரி வெளியிலலாம் சுற்றியிருக்காங்கன்னா திருவனந்தபுரம் போயிருக்காங்க, இந்த ஏற்கனவே சொன்ன இந்த வேலி பீச்சாக இருக்கட்டும், நிறைய இடங்களுக்கு சுற்றியிருக்காங்க. போகிற இடங்கள்லாம் செல்ஃபி ஃபோட்டோ இந்த மாதிரி நிறைய எடுத்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து அந்த பொண்ணு நீ டெலீட் பண்ணு, எனக்கு ரிட்டர்ன் பண்ணுன்னு கேட்குறாங்க. அதை இவன் தெளிவாக கொடுக்க முடியாதுன்றான். அதுதான் இந்த பொண்ணுக்கு பயமே வர்றதுக்கு காரணம், இந்த கொலைக்கான காரணமும் அதுதான். இதை வந்து கொடுத்துருந்தான், இப்போ ஒரு 10 ஃபோட்டோ வச்சுக்கிட்டு மற்ற ஃபோட்டோலாம் கொடுத்துருந்தா கூட தெரிஞ்சிருக்காது, எல்லாம் கொடுத்துட்டேன்னு நினச்சிருப்பான். இந்த பொண்ணுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, அவ்வளோ எடுத்து இப்போவே முடியாதுன்னு சொல்கிறவன் கல்யாணம் பண்ண பிறகு புருஷனுக்கோ இல்லை நான் தான் இந்த பொண்ணு கூட இவ்வளவு பழகியிருக்கேன் அப்படின்னு வெளியில் சொன்னாலும் அசிங்கம் ஆயிடுமே அப்படின்ற ஒரு இந்த பொண்ணுக்கு ஒரு விஷயம். அதனால தான் இந்த பொண்ணு இவனை கொலை செய்கிறதுக்கான ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க.
தொடர்ச்சியாக இவங்க ட்ரை பண்ணும்போது இவங்க சக்ஸஸே ஆகலை. இந்த கிரீஷ்மா வந்து சக்ஸஸ் ஆகலை அப்படிங்கும்போது அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி எவ்வளோதோ பண்ணியும் எனக்கு சரியாக செட் ஆகலை, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க தான் சொல்கிறாங்க, சரி ஒரு பாயசம் போட்டுடலான்ற மாதிரி ஒரு கஷாயம் கொடுத்துடலான்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க. ஸோ கஷாயமாக அதில் ஒரு பெஸ்டிசைட்ஸ், இந்த அக்ரிகல்ச்சரில் பூச்சிக்கொல்லி மருந்துகள்லாம் கொஞ்சத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுருக்காங்க. இந்த சம்பவத்தை அன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, கரெக்டாக இவனை வீட்டுக்கு வந்து, அப்பா அம்மா வீட்டில் இல்லை, வீட்டுக்கு வரியா அப்படின்னு ஃபோன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பொண்ணு அடிக்கடி இவனுக்கு ஏதாவது ஒரு ரெக்கார்டு எழுதணும், வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அதெல்லாமே வந்து இவன் இந்த பொண்ணு எழுதி கொடுக்கும் அவனுக்காக. ஸோ இவன்கிட்ட, இந்த பொண்ணுக்கிட்ட இவனோட ரெக்கார்ட் நோட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்க இந்த பொண்ணுக்கிட்ட இருக்கும். இவனை பற்றின தெரியல, அப்பப்போ ஏதாவது கொடுத்துருப்பான், இது எழுதி வை அப்படின்னா எழுதி வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ரெக்கார்டு ஒன்று கொடுத்துருந்தேன், எழுதி வச்சுட்டேன், வந்து வாங்கிக்கோ, அப்புறம் வீட்டில் அப்பா அம்மா இல்லை அப்படின்னு ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுக்குது. ஸோ இதை நம்பி போகிறான். போகிறவன் தனியாக போகல, ரெஜிம்னு சொல்லி இவனோட ஃப்ரெண்டு ஒரு பையன், அவங்க கூட பைக்கில் போகிறான். பைக்கில் போனோடனே வீட்டுக்குள்ளே போகிறான். ஆனால் அந்த ரெஜிம் அப்புறம் விசாரணையில், அதாவது இந்த இறந்த சம்பவத்துக்கெல்லாம் பிறகு ரெஜிம் விசாரணையில் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க போய் பைக்கை பார்க் பண்ணி உள்ளே போகும்போது தான் அப்பா அம்மா வெளியில் போகிறாங்க. இந்த பொண்ணு சொன்ன மாதிரி ஏற்கனவே போயிடல. ஸோ இதில் வந்து அவங்க அப்பா அம்மானா, அப்பா ஏற்கனவே ஏதோ ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு, வெளியில் போயிட்டார். அன்றைக்கி சம்பவத்தை அன்னைக்கு வந்து அப்பாவும் மாமாவும் இருக்காங்க, அந்த ரெண்டு பேரும் வெளியில் போகிறாங்க. ஸோ போலீஸ் வந்து இவங்க வேணும்னே அந்த பொண்ணை தனியாக விட்டுட்டு போயிருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயமும், இன்னொன்று அந்த பெஸ்டிசைடு பூச்சிக்கொல்லி மருந்தை மிக்ஸ் பண்ணுறதுக்கு சில விஷயங்களை அந்த நிர்மல்குமார் ஹெல்ப் பண்ணி கொடுத்து அந்த பூச்சிக்கொல்லி மருந்தோட பாட்டிலெல்லாம் வெளியில் கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணதும் அவர் தான் அப்படின்னு போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கு. உள்ளே போகிறாங்க, இந்த பையன் உள்ளே போயிட்டான், ரெஜிம் மட்டும் வெளியில் இருக்கான், உள்ளே வரல, நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன்டா அப்படின்னோடனே இந்த பையன் வெளியில் வெயிட் பண்ணுறான் பைக்கில், ரெஜிம் மட்டும் வெளியில் நிற்கிறான், ஷாரன் ராஜ் உள்ளே போகிறான், அந்த பொண்ணு தனியாக இருக்கப்போ. போனவுடனே இது எடுக்குது, அந்த கஷாயத்தை எடுத்து ஒரு சிப் லைட்டாக வாய்க்கிட்டு கொண்டு போயிட்டு, ரொம்ப கசப்பு அப்படின்னு அந்த பொண்ணு ஒரு கெஸ்டப் பண்ணுது. ஓ என்ன எதுக்கு குடிக்கிற, என்னாச்சு அப்படின்னா, முதுகு வலி, அதுக்கு தான் குடிக்கிறேன், ஆனால் ரொம்ப கசப்பு அப்படிங்குது. என்ன அப்படி கசக்குன்னா ஏன் குடிக்கிற, நான் சும்மா சொல்லாத, நீங்கள் சும்மா சுகர் வேணால் சாப்பிட்டுக்கோ சரியாயிடும் அப்படின்னு கொஞ்சம் இது பண்ணுறான். அப்போது ஆட்டோமேட்டிக்காக அவன் அந்த பொண்ணு என்ன இவனை ட்ரிகர் பண்ணுதுன்னா, அப்போ நீ வேணால் குடிச்சுப்பார் அப்படின்னு ஒரு ட்ரிகர் பண்ணுது. ஸோ அப்படி ட்ரிகர் பண்ணோடனே அவன் என்ன பண்ணுறான், சரி இரு வரேன் அப்படின்ட்டு அப்படியே வாஷ்ரூம் போயிட்டு இவர் வராரு, வந்து அதை குடிக்குது, குடிக்கிறான் அந்த பையன் குடிக்கிறான். குடித்து கொஞ்ச நேரத்துலேயே அவனுக்கு ஒரு மாதிரி கேராகுது, அப்புறம் வெளியில் போயிட்டான். விதின் ஒரு 3-4 நிமிஷத்துலேயே வெளியில் வந்துட்டான். வெளியில் ரெஜிமோட பைக்கில் ஏற போகும்போது வாந்தி எடுக்கிறான். வாந்தி எடுத்தோம், என்ன வாந்தி எடுக்கிறேன்னா, ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு கஷாயம் கொடுத்தாடா, அவன் குடித்தா ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்தது, கசப்பு அப்படின்றான். சரி சரி வாயை குப்பிச்சிட்டு வா அப்படின்னு பைக்கில் போயிடுறாங்க. வீட்டுக்கு போன பிறகு தான் இவனுக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது ஷாரன் ராஜுக்கு. அப்போது அந்த பொண்ணு, அது வரைக்கும் யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை, ஆனால் இந்த ஷாரன் ராஜோட அப்பா வந்து ஜெயராஜ், அவங்க அம்மா பிரியா. ஸோ இவங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம், ஏன்னா எப்போல்லாம் அந்த பொண்ணு ஏதாவது ஒன்று கொடுக்குதோ அப்போல்லாம் இவன் வாந்தி எடுக்கிறான். வீட்டுக்கு வந்தாலே வாந்தி எடுத்துகிட்டு ஒரே இது மாதிரி இருக்குமா, அப்செட் ஆகிடுச்சு வயிறு, ஏதோ ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சின்னு இவன் என்ன நினச்சிக்கிறதுனா, ஏதோ வெளியில் சாப்பிட்டா, அப்போ அவங்க அம்மா கேட்பாங்க இல்லையா, என்னடா சாப்பிட்ட வெளியில் அப்படின்னா, இல்லை ஃப்ரெண்டு மாதிரி வெளியில் அவளை பார்க்க போனேன், அப்போது வந்து ஒரு ஜூஸ் கொடுத்தா குடித்தேன், அவளுக்கு எதாவது பண்ணிச்சானா, அவளுக்கு ஒன்றும் பண்ணலையே அப்படின்றான். ஸோ இது எப்போல்லாம் நடக்குதோ அப்போல்லாம் இவனுக்கு ஏதோ வயிறு அப்செட் ஆகுதுங்கிறது அந்த அம்மாவுக்கு தெரியுது. அவங்க புகார்லேயும் அந்த விஷயத்த மென்ஷன் பண்ணுறாங்க. பிரியா அவங்க வந்து அந்த ஷாரன் ராஜோட அம்மா வந்து புகார் கொடுக்கும்போது அந்த விஷயத்துங்கள்லாம் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த புகார் அடிப்படையில் அதுக்கப்புறமா போலீஸ் விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து இவர் வீட்டுக்கு போயிடுறாரா, வீட்டுக்கு போன பிறகு தான் ஃபஸ்ட்டு வாந்திலாம் எடுக்கிறாரு, கொஞ்சம் நடக்குது. அப்போவும் அந்த கொஞ்சம் பச்சை கலரில் மிக்ஸ் பண்ண கொஞ்சம் வாந்திலாம் வருது. அப்புறம் மறுநாள் படுத்து எழுந்திச்சா நார்மலாகிடும். நார்மலாக இப்போ ஊர் சைடெலாம் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் வாய்க்கில் கொஞ்சம் நேரம் அப்படி வச்சு அந்த காகுள் பண்ணி துப்புவாங்க, அப்படி நார்மலாக ஆகிடும் அப்படின்னு சொல்லி 2-3 ட்ரைலாம் பண்ணுறாங்க. மறுநாள் காலையில் பேசவே முடியல அவனுக்கு, அப்படியே வாயெல்லாம் உள்ளெல்லாம் புண்ணு, அப்படியே வாய் கொத கொதான்னு ஒரே புண்ணாக வந்து என்னன்னே தெரில. அப்படிங்கும்போது பேச்சே இல்லை. அப்புறம் உடனே தூக்கிக்கிட்டு போகிறாங்க, அந்த பாரசாலான்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் பார்க்குறாங்க. ரொம்ப மோசமாக இருக்குது, என்ன சாப்பிட்டான் என்னன்னும் போது அவங்களுக்கும் தெரியல. அப்போவும் அவன் சொல்லலை, கஷாயம் குடித்தேன்றதை சொல்ல, ரெஜிமும் அப்போ இல்லை, அதனால் அவனும் சொல்லலை, அம்மாட்ட போய்ட்டு அவன் ஏதோ கஷாயம் குடித்தான் அப்படின்ற விஷயத்த சொல்லலை. அப்புறம் அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு திரும்பி அழைச்சிட்டு போகிறாங்க. திருவனந்தபுரம்ல இருக்கக்கூடிய அரசு பொது மருத்துவமனை கொண்டு போகிறாங்க. அங்கே அட்மிட் ஆகும்போது தான் அவனுக்கு டாக்டர்ஸ் வந்து இந்த சந்தேகத்தை வெளிப்படுத்துகிறாங்க. இந்த சந்தேகம் வெளிப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு அவங்களுக்கு வந்து இவன் ஏதோ பாய்சன் சாப்பிட்ருக்கலாம்
அப்படின்ற ஒரு சந்தேகத்தை வெளிப்படுத்திட்டாங்க. தொடர்ச்சியாக ஒரு நாலு நாள் அட்மிட் ஆயிருக்கான். அட்மிட் ஆகி அதுக்கப்புறம் தான் செத்து போகிறான். இந்த இறந்து போகும்போது அந்த ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு அவங்க வந்து விசாரணை பண்ணுறாங்க, வந்து அவங்கள்ட்ட டைங் டிக்ளரேஷன்லாம் வாங்குறாங்க. வாங்கின பிறகும் அவன் வெளியில் சொல்லலை எதுக்கு இவங்களை, அதாவது இவன் இந்த இதை ஒரு பெரிய சந்தேகமாக அவனுக்கு தோணாததுனால சொல்லியிருக்கலாம், இல்லை காதலியை காப்பாற்றுறதுக்காக சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஸோ அவன் சொல்லலை, தகவலே சொல்லலை. அவங்க போலீஸும் அதை பெருசாக அதை இது பண்ணிக்கல, பர்சியூ பண்ணிக்கல. இது தொடர்ச்சியாக அப்படியே போகும்போது ஒரு 6-7 நாள் ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம்தான் ஷாரன்ராஜோட அம்மா இந்த புகாரை தெரிவிக்கிறாங்க. இந்த பொண்ணு மேலே எனக்கு ஏன்னா அது வரைக்கும் இந்த பொண்ணை சந்தேகத்துக்கு வளையத்துக்குள்ளே கொண்டு வரலை, யாருமே சந்தேகப்படலை. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு சந்தேகம். அப்போது நார்மலாக அந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லும், அவங்க கூட வீட்டுக்கு போய் கஷாயம் குடித்தான், ஒரே வாந்தியாக எடுத்துக்கிட்டு இருந்தாமா அப்படின்னா, என்ன கஷாயம் அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணி ஒரு புகார் கொடுக்குறாங்க. புகாரில் போலீஸ் இனிஷியலாக இந்த எதுவும் ஸ்டெப் எடுக்கல. அப்போது அதுக்கப்புறமா இந்த வழக்கு வந்து எப்படி நம்ம இங்கே சிசிபின்னு ஒரு இருக்கோ அது மாதிரி அங்கே டிஸ்ட்ரிக் க்ரைம் பிரான்ச்னு சொல்லி ரூரல் ஒரு க்ரைம் பிரான்ச் யூனிட்டுக்கு போகுது. அங்கே டிஎஸ்பி ஜான்சன் சொல்லி ஒரு ஆஃபீஸர், அவங்க எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆஃபீஸர் விசாரணை எடுத்த அடுத்த நாளே கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, இது வந்து பாய்சன் கொடுத்து சாவடிச்சிருக்காங்க, பண்ணது கிரீஷ்மான்றதை அவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. கன்ஃபார்ம் பண்ணுறது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பொண்ணை பற்றின சில விஷயங்களெல்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே இவங்களுக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் ஆனது, இந்த பையனோட நெருக்கமாக பழக ஆரம்பிச்சது, இந்த மாதிரி நிறைய விஷயம் அவங்க எடுக்கிறாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த பொண்ணு வந்து திருவிதாங்கோடு ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கிறாங்க. இது வந்து இருக்கிறது நாகர்கோயில் போகிற வழியில் இருக்குது. இது எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கு. இன்னொன்று, இந்த பொண்ணு வந்து நல்ல படிக்கிற பொண்ணு, அந்த யூனிவர்சிட்டி ரேங்க் 4th rank வாங்கியிருக்காங்க பிஏ இங்கிலீஷில். அந்த ஃபோட்டோ கூட அங்கே அவங்களோட மொத்த பேனர் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கிறதுல இந்த பொண்ணு ஃபோட்டோவும் இருக்குது. 4th அவங்க வாங்கியிருக்காங்க பிஏ இங்கிலீஷில். எம்ஏ இங்கிலீஷ்லேயும் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. இந்த பையன் வந்து காலேஜில் படிக்கிறான், பிஎஸ்சி ரேடியாலஜி. எப்படி இவங்களுக்கு பழக்கம் ஏற்படுது அப்படின்னு பார்த்தா, இந்த தகவல்லாம் விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த ஜான்சன் அவங்க போலீஸ் டீம் வந்து விசாரிக்கும் போது தான் இந்த எல்லாமே தெரிய வருது. எப்படி இவங்களுக்குள்ள பழக்கம் ஏற்படுது ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தா, பஸ்ஸில் போகிறாங்க. இந்த பையன் அந்த பாரசாலையிலேருந்து பஸ்ஸில் வரான். களியக்காவலியில் அந்த கிட்ட இந்த பொண்ணு பஸ் ஏறுது. ஏறி நேராக இந்த பொண்ணு டுவர்ட்ஸ் காலேஜ் போகுது. போகும்போது பஸ்ஸில் நட்பு இவங்களுக்குள்ளே ஏற்படுது. இந்த பஸ் பயண நட்பு வந்து அப்படியே காதலாக மாறி ரெண்டு பேரும் சுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் தொடர்ச்சியாக நிறைய இடங்களுக்கு போகிறாங்க வராங்க. இந்த பொண்ணை லவ் பண்ணுறான் பையன் அப்படின்றது ஷாரன்ராஜோட அம்மா பிரியாவுக்கும் தெரியும். ஏன்னா நிறைய வாட்டி சொல்லியிருக்கான், எங்கடா போயிட்டு வர அப்படிங்கும்போது ஃப்ரெண்டை பார்க்க போனேன் அப்படிங்கும்போது, அப்புறமா ஒத்துக்கிறான், இந்த பொண்ணை பார்க்க போனேன் அப்படின்றத ஒத்துக்கிறான். ஸோ இதில் வந்து இவங்களுக்கு வந்து இந்த பொண்ணுக்கு முதல்ல ஆசை இருந்தாலும் கல்யாணம்னு வரும்போது இந்த பொண்ணு வேறு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த வேறு முடிவு எடுக்கும்போது தான் அந்த ஒரு ஆர்மி ஒரு ஆஃபீஸரை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுக்கும்போது அதுக்கு இடைஞ்சலாக இவன் இருக்கிறான், இவனால் நம்மளுக்கு ஃப்யூச்சரில் பிரச்சனை அப்படிங்கிறதுனால இந்த பொண்ணு இந்த டெசிஷன் எடுக்குது, எடுத்து இவனை காலி பண்ணோம் அப்படின்னு ஒரு ஸ்கெட்ச் போடுது. அது ஸ்கெட்ச் போட்டு இவங்க அம்மா தான் அதுக்கப்புறம், ஏன் அம்மா அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இவன் வந்து இந்த பொண்ணு சொல்லுது அம்மாட்ட போயிட்டு, எவ்வளோ தடவை இந்த மாதிரி மாத்திரையெல்லாம் ஸ்லோ பாய்சன்லாம் கொடுத்தோம், அவனுக்கு ஒன்றுமே ஆக மாட்டேங்குது, ஏதாவது பண்ணோம் அப்படிங்கும்போது நீ ஏன் ஜூஸில் கொடுக்குற, ஒரு கஷாயம் போட்டு கொடுத்துரு அப்படின்னோடனே அதுக்கப்புறம் தான் அந்த கஷாயம் முழுக்க ஐடியா, ஆமாம் ஐடியா அப்போ தான் வருது. ஸோ அதில் பெஸ்டிசைடை மிக்ஸ் பண்ணும் அப்படின்ற விஷயத்த நிர்மல்குமார் சொல்லி வாங்கிட்டு வர்றாரு. வாங்கிட்டு வந்து அதை மிக்ஸ் பண்ணி தான் அப்புறம் அவங்க எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு தான் வெளியில் கிளம்புறாங்க. இந்த பொண்ணு கூப்பிடும் போதே, வீட்டுக்கு இவனை கூப்பிடும் போதே அந்த அவங்க கஷாயம்லாம் ரெடி பண்ணி செட் பண்ணிலாம் வச்சுட்டாங்க. வச்சுட்டு தான் இந்த பொண்ணை ஃபோன் பண்ணி வர வைக்கிறாங்க. கடைசி வரைக்கும் டைனிங் டிக்ளேஸில் அந்த பையன் வந்து இந்த பொண்ணு பேரை சொல்லவே இல்லை. ஒன்று, இந்த பையனுக்கு தெரிஞ்சு காதலியை காட்டி கொடுக்க வேணாம்னு நினச்சி சொல்லியிருக்கலாம். நம்பர் 2 வந்து அவனுக்கு அதை சந்தேகமாகவே தோணியிருக்காது. படமாக இவ்வளோ தடவை அவனுக்கு குடிச்ச பிறகு தான் வந்திருக்குங்க. இல்லை இல்லை, சரி, குடிக்கிறதுனால ஏதோ ஃபுட் பாய்சன் தான் அவன் மைண்டுக்குள்ளே போகுது. இப்போ வீட்டில் அவங்க அம்மாட்ட சொல்லும்போது கூட, ஜூஸ் குடித்த என்னடா சாப்பிட்ட, ஏன் ஃபுட் பாய்சன் ஆகுது அப்படின்னு கேட்டால், ஏதோ ஜூஸ் குடித்தேன், வேறு என்ன சாப்பிட்டேன், வெளியில் சாப்பிட்டேன் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்கிறேன், அந்த மாதிரி தான் ஏதோ பேசுகிறானே தவிர, மற்றபடி அவன் பெரும்பான்மையாக இப்போது, அதாவது இந்த கனெக்டிங் டாட்ஸ் மாதிரி, அவங்க அம்மா வந்து இந்த பையன் இறந்து போன பிறகு தான் ஓ இதெல்லாம் தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு ஒரு யூகிச்சு சில விஷயங்களை அனுமானத்தில் கொண்டு வராங்க. இது அந்த பையனுக்கு இனிஷியலாக தோன்றியிருந்ததுன்னா யோசிச்சிருந்தான்னா அதை குடிச்சிருக்கவே மாட்டானே, ஜூஸே குடிச்சிருக்க போகிறதில்ல. ஸோ அதனால் வந்து இப்போ அந்த ஜூஸில் அந்த அதனால் மேபி ஷாரன்ராஜுக்கு அந்த சந்தேகம் இல்லாதனால கூட சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ இதுதான் கேஸோட. எஸ், ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச்.